உலகமே உற்றுநோக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அமெரிக்க அதிபர் தேர்தலில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையே கடும் போட்டி நிலவுவதால் இருவரில் வெற்றி யாருக்கு என உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது பெரும்பான்மை மாநிலங்களில் அமெரிக்காவின் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அமெரிக்க மாகாணங்களில் முதல் மாகாணமாக நியூஹாம்ஷயரில் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நள்ளிரவிலேயே தொடங்கியது சிறு நகரத்தில் ஆறு வாக்காளர்கள் நள்ளிரவுக்கு பின் ஜனநாயக கடமையாற்றினர் கடந்த அறுபது ஆண்டுகளாக ஒவ்வொரு முறை அதிபர் தேர்தலின் போதும் மாகாணத்தில் தான் முதல் வாக்குப்பதிவு செய்யப்படுவது வாடிக்கை நள்ளிரவில் வாக்குச்சாவடியில் கூடியிருந்தவர்களை இளைஞர் ஒருவர் இசை கருவியை மீட்டி உற்சாகப்படுத்தினார் வடகிழக்கு அமெரிக்காவின் நியூ இங்கிலாந்து பகுதியில் உள்ள நியூ நியூஹாம்ஷயர் நிலப்பரப்பில் சிறிய மாகாணமாகும் இந்த மாகாணத்தின் மொத்த மக்கள் தொகையே சுமார் பதினைந்து லட்சம் தான் என்பது குறிப்பிடத்தக்கது கனடா எல்லையை ஒட்டியுள்ள நாடு வாக்குச்சாவடியில் நாட்டிலேயே முதன்முதலாக வாக்களித்த ஆறு பேரில் மூவர் கமலா ஹாரிஸுக்கும் மூன்று பேர் டொனால்டு டிரம்புக்கும் வாக்களித்திருப்பது தேர்தல் சுவாரஸ்யத்தை மேலும் அதிகப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது நியூ ஜெர்சி நியூயார்க் விஜீனியா அர்கான்சஸ் உள்ளிட்ட மாகாணங்களில் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர்